ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஷின் ஃபோர் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பராக ட்ரிக்ஸ்னு பார்க்க போகிறோம் என்ன ட்ரிக்ஸ்னா உங்கள் ஃபோனில் டயல் பேடை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் என்ன மை ஃபோட்டோ ஃபோன் டயலாக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இஸ்டா இன் இன்ஸ்டால் சம் பர்மிஷன் கேட்கும் ஒன் ஆர் டூ பர்மிஷன் கேட்கும் ஸோ எல்லா பர்மிஷன் நீங்கள் அளவு கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க கால் ஃபோன் செட் டிஃபால்ட்டு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒன் ஆர் எகைன் ஒன் ஆர் டூ பர்மிஷன்ஸ் கேட்கும் ஸோ அதெல்லாம் பர்மிஷ்க்கு வந்து நீங்கள் கலை கொடுத்துருங்க அல்ல கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக் க்ளிக் பண்ணிங்க டைலாக் கிளிக் பண்ணுறது கீழே வந்து கஸ்டமைஸ் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் காமிக்கும் ஸோ அப்ளிகேஷனில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோஸ் தான் வைக்கணும்னா பிக்மை இமேஜுக்குள்ளே உள்ளே போயிருங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை அப்ளை கொடுத்துக்கலாம் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் சார் ஸோ அது வந்து சென்ட்ர வேணுமா அப்படின்னு பார்த்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா எடிட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து டயப்ட் வந்து செஞ்சாரு சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க